அனைவருக்கும் காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 20/7/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். 2500 ஆண்டுகள் பழமையான இசைப்பாறை கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சேட்டு அருகே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாத பெட்டமுகிலாளம் கிராமத்திற்கு முதல் முறையாக மின்சார வசதி தரப்பட்டுள்ளது. இந்த பெட்டமுகிலாள கிராமம் எங்கள்னா கிருஷ ணகிரி மாவட்டத்தில் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வி கே தகில் ரமணியை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை. தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுள்ள இந்திரா பானர்ஜி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க உள்ளார். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வி கே தகில் ரமணியை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. 2017-19 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.3%, 2019-2020 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.6% இருக்கும் எனவும் ஆசிய மேம்பாட்டு வங்கி அறிவித்துள்ளது. 2018-19 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.3%, 2019-2020 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.6% இருக்கும் எனவும் ஆசிய மேம்பாட்டு வங்கி அறிவித்துள்ளது. வதந்திகள் பரவுவதை தடுக்க மணிப்பூரில் இன்டர்நெட் சேவை 5 நாட்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. சூரிய ஆற்றலில் இயங்கும் முதல் உள்ளூர் ரயிலினை சென்னையிலுள்ள ICF அதாவது ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை உருவாக்கியுள்ளது. ICF உருவாக்கியுள்ளது. சுலாபக் ஜல் திட்டத்தை பீகார் மாநிலம் தர்பங்கா மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலிவான விலையில் குடிநீர் வழங்குதல் திட்டமாகும். சுலாபக் ஜல் என்பது அசுத்தமான குளம் மற்றும் நதிநீரை சுத்தமான குடிநீராக மாற்றும் திட்டமாகும். வாடிக்கையாளர் மனநிறைவு குறியீட்டில் ராய்ப்பூரின் சுவாமி விவேகானந்தா விமான நிலையம் முதலிடத்தில் உள்ளது. கார்டியன் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா உளவு விமானத்தை இந்தியாவிற்கு வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தெலுங்கு தேசம் கட்சி மக்களவையில் கொண்டு வந்தது. இதில் அரசுக்கு எதிர்ப்பாக 121 வாக்குகளும் அரசுக்கு ஆதரவாக 325 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதனால் மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற்ற நாள் ஜூலை 20. மொத்த வாக்குகள் 451 வாக்குகள் பதிவாகின. முதல் இரட்டை சதம் அடித்த பாகிஸ்தான் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகர் சமான். இவர் ஜிம்பாபே அணிக்கு எதிராக 4வது ஆட்டத்தில் அடித்தார். எந்த நாட்டு அணிக்கு எதிராக அடித்தார்னா ஜிம்பாபே நாட்டுக்கு எதிராக அடித்தார். ஆயுஷ் தேசிய நிறுவனங்களின் தலைவர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. எட்டாவது இந்தியா ஓமன் கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்ற இடம் மஸ்கட். இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் மத்திய வர்த்தகம் தொழில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் சுரேஷ் பிரபு தலைமை தாங்கினார். மக்களவை பாஜக தலைமை கொறடாவாக அனுராக் தாக்கூர் நியமனம். இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் துருக்கியில் நெருக்கடி நிலை முடிவுக்கு வந்தது. துருக்கியின் தற்போதைய அதிபர் எர்டோகான். பிரிட்டனை சேர்ந்த BAE நிறுவனம் முழுக்க சூரிய ஆற்றலில் இயங்கும் ஆளில்லா விமானத்தை வடிவமைத்திருக்கிறது. முழுக்க முழுக்க சூரிய ஆற்றலில் இயங்கும்
ஆளில்லா விமானத்தை வடிவமைத்திருக்கிறது. யுனைடெட் நேஷன் மனித உரிமைகள் சபைக்கு அமெரிக்காவுக்கு பதிலாக ஐஸ்லாந்தினை முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. யுஎன் மனித உரிமைகள் சபைக்கு அமெரிக்காவுக்கு பதிலாக ஐஸ்லாந்தினை முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விமான கண்காட்சி நடைபெற்ற இடம் பிரன்பரோ நகர், இங்கிலாந்து. விமான கண்காட்சி நடைபெற்ற இடம் பிரன்பரோ நகர், இங்கிலாந்து. சர்வதேச சதுரங்க தினம் ஜூலை 20. சர்வதேச சதுரங்க தினம் ஜூலை 20. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.